அரசனும் மதகுருக்களும் மார்டின் லுத்தரை கொலை செய்யும்படி போர் வீரர்களை அனுப்பினார்கள் மார்டின் லுத்தருக்கு இருந்த ஒரே துணை தேவ தான் லுத்தர் தப்பி காட்டின் மொழியாக போய்க்கொண்டிருந்தபோது போது போர் வீரர்கள் அவரை கண்டார்கள் தனியாக அல்ல இன்னொருவரோடு பேசிக்கொண்டே செல்வதை அருகில் வந்தபோது ஒருவரையே கண்டார்கள் போர் வீரர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை லுத்தர் சொன்னார் என் பெயர் மார்டின் லுத்தர் நான் ஏசு கிறிஸ்துவோடு வழி நடந்து வந்தேன் என்றார் அவரை கைது செய்ய வந்த வீரர்கள் அவருடைய தெய்வீகத்தால் இழுக்கப்பட்டு அவரை கைது செய்யாமல் திரும்பிவிட்டார்கள் என் அன்புக்குரியவர்களே தேவன் உனக்கு துணையாக வருவதை ஒருவேளை உன் மாம்ச கண்களால் பார்த்து அறிய முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தேவனை உன் துணையாக கொண்டிருக்கிறாயா சங்கீதக்காரன் மகிழ்ந்து நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் முது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று பரவசம் அடைகிறார் நாற்பத்தி ஒன்று பதிமூன்று சொல்லுகிறது உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கூறுகிறது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் காட் பிளஸ் யூ